ஒரு பெண் பிரெக்னன்ட் ஆயிட்டானா அவளுக்கு மட்டும் இல்லாம அந்த குடும்பத்துக்கே சந்தோஷம்தான். அடுத்து அவங்களோட தாட் எதுல இருக்குன்னா என்ன குழந்தை அப்படிங்கறத பத்தி தான். ஆனால் இந்தியாவில் என்ன குழந்தை வயிற்றில் வளருதுன்னு தெரிஞ்சுக்க தடை விதிக்கப்பட்டு இருக்கு. இருந்தாலும் ஒரு சில வழிமுறையை ஃபாலோ பண்ணி பிறக்க போகிற குழந்தை ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஆயுமயத்தில் கர்ப்பமாக இருக்கிற பெண் வயிற்றில் இருக்கிறது ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சுக்க ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. அந்த ரிசர்ச்சோட முடிவுப்படி பெண் குழந்தையாக இருந்தால் கர்ப்பமாக இருக்கும் பெண்ணோட ரத்தத்தில் இன்ஃப்ளமேட்டேஷன் செல்லோட அளவு அதிகமாக இருக்கும். இன்ஃப்ளமேட்டேஷன் செல் அதிகமாக இருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும், இதனால் அடிக்கடி நோய் வரும். அதுவே இன்ஃப்ளமேட்டேஷன் செல் அளவு கம்மியாக இருந்தால் ஆண் குழந்தையா. ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு 7 வாரத்துக்கு முன்னாடி ரத்த அழுத்தத்தை செக் பண்ணி பார்க்கணும். இதில் அதிக ரத்த அழுத்தம் இருக்க பெண்களுக்கு ஆண் குழந்தையும், ரத்த அழுத்தம் கம்மியாக இருக்க பெண்களுக்கு பெண் குழந்தையும் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சீன பாலின விளக்கப்படுங்கிறது ஒரு பழங்காலத்து வழிமுறை. இதை யூஸ் பண்ணி பெண் கருத்தறுத்த வயதையும் மாசத்தையும் வச்சு பிறக்க போகிறது ஆனா பெண்ணான்னு சொல்ல முடியும். கர்ப்பமாக இருக்கிற பெண்ணை நேராக நிற்க வைக்கணும். அப்படி அவள் நிற்கிறப்போ தொப்புள் மேல் நோக்கி இருப்பது மாதிரி இருந்தால் பெண் குழந்தையா, அதுவே கீழே பார்க்குற மாதிரி இருந்தால் ஆண் குழந்தையா. இது ஒரு ஆதாரம் இல்லாத பரிசோதனை தான். வயிற்றில் இருக்கிற குழந்தையோட இதய துடிப்பு வச்சு கூட பிறக்க போகிறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு கண்டுபிடிக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு 140 கம்மியாக இதய துடிப்பு இருந்தால் பையனும், 140 மேலே இதய துடிப்பு இருந்தால் பொண்ணுன்னு சொல்கிறாங்க. கர்ப்பமாக இருக்கிறப்போ பெண்களுக்கு எடுக்கிற பசியை வச்சு கூட பிறக்க போகிறது ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிக்கலாம். உப்பு இல்லைன்னா புளிப்பு சாப்பிடணும் போல இருந்தால் ஆண் குழந்தையா, அதுவே இனிப்பு சாப்பிடணும் போல இருந்தால் பெண் குழந்தையா. கர்ப்ப காலத்தில் பெண்களோட சர்மத்தில் மாற்றம் ஏற்பட்டால் பிறக்க போகிறது பெண் குழந்தையா. ஏன்னா பெண் குழந்தை தாயோட அழகை திருடிடுமா. குழந்தை விஷயத்தில் கர்ப்ப காலத்தில் தாய்க்கு தோன்ற உள்ளுணர்வு மோஸ்ட்லி கரெக்டாக தான் இருக்கும். ஆண் குழந்தையா என்னென்ன, பெண் குழந்தையா என்னென்ன, தங்கம் தங்கம் தான். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ்கேர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.